நாகை தலைமை தபால் நிலையம் 1857 ஆண்டு பச்சைக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அப்போது கலையரங்கமாக திகழ்ந்த இடம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ரயில்வே துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த நிலையில் 1933 ஆண்டில் நாகப்பட்டினம் தலைமை அஞ்சல் நிலையமாக மாற்றப்பட்டது. 165 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகை தலைமை தபால் நிலையம் கட்டிடம் விளக்குகளால் ஜொலித்து காணப்படுகிறது. 165 ஆண்டு காலத்தை கடந்து கம்பீரமாக நிற்கும் நாகை தலைமை தபால் நிலையத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மகிழ்ச்சியில் இருந்து வருகின்றனர். தேசிய கொடியின் வண்ணத்தில் தலைமை தபால் நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் அரங்கக்குடி வடகரையில் அல்கிரீம் அறக்கட்டளையின் சார்பில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் எஸ் எம் சும்சுதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் நாகை வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு அறக்கட்டளையின் வாகனத்தின் சாவியை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் வாகனத்தை தானே இயக்கி வடகரையில் உள்ள அனைத்து தெருக்களிலும் ஓட்டி சென்று பரிசோதனை செய்த பின் மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கிராமத்தில் தர்மபுர ஆதீனத்திற்குட்பட்ட அணிகொண்ட கோதையம்பாள் சமேத முல்லைவனநாதர் கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற இக்கோவிலில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 24 யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு காலை 6 யாக பூஜைகள் முடிவடைந்தது. தொடர்ந்து பூர்ணாகூதி மகா தீபாராதனை நடைபெற்றது. ಕುಂಬ
தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்களவாத்தியம் முழங்க கோவிலை விமான கலசங்களை அடைந்தன. தர்மபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் திருவாடுதுறை ஆதீனம் வேளாச்சேரி ஆதீனம் ஆகியோர் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் லாமேக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.